வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி பேஸ்ட். இது வந்து ரைஸுக்கு, பீட்சாவுக்கு, ஸ்பகெத்திக்கு, எப்போயெல்லாம் நம்ம காரம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அப்போவெல்லாம் இதை சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நல்லா ஒத்து போகிற மாதிரியான ஒரு சில்லி பேஸ்ட். இப்போ வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் ஒரு கப் எடுத்திருக்கேன், பாதி வெங்காயம், ஒரு பல் பூண்டு, இஞ்சி மூணு துண்டு, 2 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் வினாகர், கல்லுப்பு தேவையான அளவு, ஒலிவ் ஆயில் 50 ml. இப்போ நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பிற்பாடு இன்னும் கொஞ்சம் சேர்ப்பேன். இப்போ பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் உப்பு சீனி சேர்க்கலாம், வினாகரும் சேர்க்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொதிக்க முதல்ல இதை வேணால் சேர்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை தண்ணி கொஞ்சம் சேர்த்து நான் கழுவி எடுத்து அதோடு சேர்த்துக்கற போகிறேன். நல்லா கிண்டி விட்டுடலாம். எனக்கு வந்து இந்த பேஸ்ட் ரெடியாக 30 நிமிஷம் ஆச்சு. இந்த பேஸ்டோட தனித்தன்மையெல்லாம் வத்துனதும் திரும்பவும் ஒலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் ஆகுது இந்த சில்லி பேஸ்ட். இன்னும் கொஞ்சத்தில் இது ரெடி ஆகிடும். சில்லி பேஸ்ட் ஆறினதும் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மாதக்கணக்கு ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். அதில் நம்ம ஒலிவ் ஆயில் இன்னுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளாஸ் பாட்டிலில் இதை போட்டு வைக்கலாம். நல்லா ஆறணும் அதுக்கப்புறமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.